அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம் சலாம். ஷாஃபி மதக்காரங்களுக்கு வந்து அவங்க எதனா ஒரு சின்ன பாவம் செஞ்சாலோ இல்லாட்டினா அவங்க ஒரு சின்ன தவறு செஞ்சாலோ ரெண்டு ரக்காய் தொழுது துவா கேட்டா அவங்க பாவம் மன்னிக்க தொழுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அனஃபி மதகளுக்கு இல்ல அப்படின்றாங்க. இது ஏங்க சார் விளக்கம் தருவார்கள் ஹசரத் அவர்கள்? அதாவது உங்களுக்கு வழங்கப்பட்ட கருத்து வந்து அது தவறானது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், ஷாபி மதத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது தவறு செஞ்சிட்டாக்கா ரெண்டக்கா தொழுது அல்லாட்ட பாவமன்னிப்பு தேடிட்டாக்கா அவங்களுக்கு அதன் மூலம் பாவமன்னிப்பு கிடைச்சிரும், ஹனைமதபி சார்ந்தவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது என்று சொல்லுகிறார்களே, அது ஏன் இந்த ஒரு பிரிவினை வேறுபாடு அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க. இப்படி ஒரு வேறுபாடே கிடையாது, இப்படி ஒரு சட்டமே கிடையாது என்பது தான் உண்மையாகும். இப்போ தொழுது விட்டு இறைவன் கேட்பது என்பதெல்லாம் மதுவுடைய சட்டங்கள் அல்ல, அதுவெல்லாம் பொதுவான பிரச்சனைகள், எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்குரியது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது யா ஐயுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, இதே நம்பிக்கையாளர்களே நீங்கள் தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் என்னட்ட கேளுங்கன்னு நல்லா சொல்லிட்டான். நம்ம அல்லாட்ட பாவமன்னிப்பு தேடும் முடிவு பண்ணிட்டோம், வெறுமனே கேட்காம அல்லாஹ் தொழுதுட்டு கேட்டாக்க ரொம்ப ஏற்றமானது. ஏன்னா அல்லாஹால இந்த வசனத்தை சொல்லிட்டான்ல, தொழுகை கொண்டு என்ட கேளுங்கண்டு, அதனால் ரெண்டக்கா தொழுதுட்டு அல்லாட்ட கேட்கலாம். இதுக்கு மதோபுடைய சட்டங்கள்லாம் இல்லைங்க. மதோபு அப்படிங்கிறது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இது போன்றவைகளில் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்கின்ற போது அந்த இமாம்கள் ஆய்வு செய்து நமக்கு சட்டத்தை தொகுத்து தந்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் கேட்டது சட்டம் சம்பந்தப்பட்டது இல்லையே, இதெல்லாம் வணக்க வழிபாடுகள் அல்லவா? வணக்க வழிபாடுகளுக்கு அப்படிங்கிறது மதோபுடைய வேறுபாடெல்லாம் கிடையாது, இது பொதுவானது, இதை செய்ய வேண்டும். யாராவது ஹனைவி மதுபில் இல்லைன்னு சொன்னால் அவங்க மிகப்பெரிய தவறான கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மதுபுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இது பொதுவான விஷயமாச்சே. அல்லாஹ் குர்ஆனில் தான் நீங்கள் தொழுகைக்குள்ள கேளுங்கன்ட்டான்ல, இப்போ ஷாபி மதபை சார்ந்தவங்களுக்கு தான் இந்த சட்டமா, ஹனைவி மதபை சார்ந்தவங்களுக்கு இது இல்லையா, அல்லது ஷாபி மதபை சார்ந்தவர்களை கூப்பிட்டு நீங்கள் தொழுகைக்குள்ள என்ட்ட கேளுங்க அப்படின்றானா? யாயுள்ளதையும் ஆமானுன்றல சொல்கிறான் இறை நம்பிக்கையாளர்களே அப்படிங்கும் பொழுது ஷாபி மதபை சார்ந்தவர்களும் இறை நம்பிக்கையாளர்கள் தான், மூமின்கள் தான். ஹனைவி மதபை சார்ந்தவர்களும் இறை நம்பிக்கையாளர்கள் தான், மூமின்கள் தானே. இறைவன் மூமின்களே என்று தான் கூப்பிடுறான். அப்போ எல்லா மதுவை சார்ந்தவர்களும் இதில் உள்ளடங்கி விடுகிறார்கள். இது போன்ற வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்டதுலாம் ஷாபி மதபு அணை மதபு என்றெல்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம செஞ்ச ஒரு பாவத்துக்காண்டி அல்லாட்ட முறையிடுறது, அழுது புலம்புறது, மண்டாடுவது என்பதெல்லாம் இது பொதுவான சப்ஜெக்ட். இதுக்கு வந்து மதகபு இந்த மதம் இப்படி சொல்லுகிறது, அந்த மதம் இப்படி சொல்லுகிறதெல்லாம் என்பதெல்லாம் கிடையாது. ஆகவே இது எல்லோருக்கும் உள்ள பொதுவானது, ரெண்டக்கா தொழுதுட்டு அல்லாட்ட கேட்கறதுங்கிறது பொதுவான அமைத்துக் கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் ஒருவர் ரெண்டக்காயத்தை தொழலேண்டே வச்சுக்கிறோங்க, அல்லாட்ட அழுது புலம்புறாரு அப்பவும் கூட அல்லாட்டால நினைச்சாக்க அதை ஏற்றுக்கொள்வான். ஆனாலும் கூட வெறுமனே கேட்காமல் ஒரு வணக்கத்தை செஞ்சுட்டு கேட்கறது நல்லது. தர்மம்ங்கிற வணக்கம், குர்ஆன் ஷரீஃபு, யாசின் ஓதுறது, இந்த மாதிரி ஓதிட்டு அல்லாட்ட கேட்கறது, அதே போல திக்ரு, சலவாத்து இதை ஓதிட்டு அல்லாட்ட கேட்கறது, அதே போல தொழுகை தொழுதுட்டு கேட்கறது, ஏதோ ஒரு வணக்கத்தை செய்துவிட்டு அல்லாட்ட கேட்டால் அந்த துவாவை அல்லாஹு தஆலா உடனடியாக அங்கீகரிக்கிறான். இது பொதுவான இதுதான். ஷாபி மதபு அணுவி மதபுடைய இந்த சட்டங்கள் வேலை தான், உதவி செய்யறது, குளிக்கிறது, தொழுவுறது, இந்த முறைகளுடைய சட்டங்களுக்கு தான் ஹதீஸையும் குர்ஆனையும் ஆய்வு செய்கின்ற போது இந்த கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன வேறுபாடுகள் வரும். அடிப்படையில் எல்லாம் ஒன்று தான். உதாரணத்துக்கு ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு கடமைன்னு சொன்னால் எல்லா மதுபிலும் அது தான். ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகை கடமைங்கிறது எல்லா மதுபிலும் உள்ளது தான். ஒவ்வொரு தொழுகைக்கும் இத்தனை ரக்காத்துங்கிறது எல்லா மதுபிலும் உள்ளது தான். இதுவும் அடிப்படையெல்லாம் ஒன்றா தாங்க இருக்கும். ஒரு சில சிறு சிறு சட்டங்கள் அப்படி பிரிவு சட்டங்களில் தான் வேறுபாடு வரும். இப்போ நீங்கள் கேட்டது சட்டங்கள் சம்பந்தப்பட்டதல்ல, அல்லாட துவா செய்யறது வணக்க வழிவு சம்பந்தப்பட்டது, இது பொதுவான விஷயம். உங்களுக்கு இந்த கருத்தை சொன்னவர்கள் அறியாமலும் தெரியாமலும் இதை செய்திருக்கிறார்கள் அப்படி என்று நாம் புரிந்து கொள்ளணும்.